நிறைய மென்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் வந்து ஆரம்பத்தில் இருக்கு, பட் இன்டர்கோர்ஸ் பண்ண போகும்போது எரெக்ஷன் வந்து போயிடுது. அவங்களோட வாலிப வயசில் அவங்க வந்து நீடித்து மாஸ்டர்பேஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது அந்த மசில் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டாஸ்ட்ரான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் இதுக்கான அவங்க ரொம்ப நாள் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எடுத்தால் கூட சமயத்தில் அவங்களோட எரெக்ஷனையோ எஜாகுலேஷனையோ வந்து சோஷியல் ரீசனுக்காக நிறைய ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு அடிக்ஷன் ஆகி எத்னிக் ஹெல்த் கேர் குழந்தையின்மை அப்படிங்கிறது வெகுவாக அதிகரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ சமீபமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இன்னும் ஒரு தடவை கூட எங்களுக்குள்ளே ஒன்றுமே நடக்கலை, ஒரு தடவை கூட எஜாகுலேஷன் அப்படிங்கிறது நடக்கலை, இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக என்னென்னு கேட்கும்போது நிறைய மென்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எரெக்ஷன் வந்து ஆரம்பத்தில் இருக்குது, பட் இன்டர்கோர்ஸ் பண்ண போகும்போது எரெக்ஷன் வந்து போயிடுது. இல்லை எரெக்ஷன் இருந்து நம்ம இன்டர்கோர்ஸ் பண்ணால் கூட அவங்களுக்கு வந்து செமன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் எஜாகுலேட் ஆகாமல் வெளியே வந்து எஜாகுலேட் ஆகுது அப்படின்னு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நவீன ரீதியாக சொல்லப்படும் போது டிலேட் எஜாகுலேஷன் அல்லது டெத் ரிஜிட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டார்டட் எஜாகுலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட வாலிப வயசில் அவங்க வந்து நீடித்து மாஸ்டர்பேஷன் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது அந்த மசில் மெமரியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எஜாகுலேஷன் ஒரு நிமிஷத்துக்கு உள்ளே கூட ரிலீஸ் ஆகி அவங்களுக்கு வந்து அந்த மசில் மெமரியில் ரெக்கார்ட் ஆகிடுது. பெர்ஃபார்மன்ஸ் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால இன்டர்கோர்ஸ் பண்ணுற அளவுக்கு கூட வெயிட் பண்ண முடியாமே வந்து வெளியே எஜாகுலேட் ஆகிறதுக்கோ அல்லது எஜாகுலேஷனே வந்து உள்ளே நடக்காமல் வெளியே ஆகிறதுக்கோ இதுவே ஒரு காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திருமணமே லேட் ஆவறதுக்குள்ள ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரெஸ், அதே போல நைட் ஷிஃப்ட்ல வர்க் பண்றவங்க. சோ ஸ்ட்ரெஸ் அப்படினாவே ஒரு வகையான பய உணர்வே சொல்லலாம். ஒரு பயம்தான் நம்ம எப்படி இப்படி கூனி குறுகி உட்காரறோமோ அந்த மாதிரி நம்மளோட ரத்த குழாய்கள் எல்லாமே சுருங்கும் போது போதுமான அளவுக்கு உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டம் நடைபெறுவதில்ல. சோ அப்போ ஆர்கன் மேல் ஆர்கனுக்குள்ள ரத்த ஓட்டம் போகல அப்படின்னா விரைப்புத்தன்மை அடையிறது இல்லை அப்படிங்கிறதும் இன்னொரு காரணம். சோ ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து மேஜரான ஒரு ஃபேக்டர். அது இல்லாம அவங்களுக்கு பிளட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஆண்களுக்கான ஹார்மோன் டெஸ்டாஸ்டரான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது 250க்கு மேலே 300க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா 200, 150 அல்லது 100க்கு கீழே கூட நிறைய பேருக்கு மேல் ஹார்மோன் கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ டெஸ்டாஸ்ட்ரான் மேல் ஹார்மோன் கம்மியாக இருக்கும்போதும் விரைப்புத்தன்மை கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் எஜாகுலேஷனே வந்து நடைபெறாததுக்கு முன்னாடி, அதாவது இன்டர்கோர்ஸே நடைபெறதுக்கு முன்னாடியே வந்து எஜாகுலேட் ஆகிறதுக்கும் வந்து இதுவே ஒரு காரணமாக அமையுது. இது மட்டும் இல்லாமல் ஹை பிளட் ப்ரெஷர், ஹை கொலஸ்ட்ரால் இதுக்கான அவங்க ரொம்ப நாள் சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எடுத்தால் கூட சமயத்தில் அவங்களோட எரெக்ஷனையோ எஜாகுலேஷனையோ வந்து ப்ராப்ளம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியும் வந்து ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எஜாகுலேஷனே நடக்கலை அல்லது இன்டர்கோர்ஸ் டைமில் உள்ளே போய் எஜாகுலேட் ஆகலை அப்படிங்கும்போது செயற்கை கருத்தரிப்புக்கு வந்து போகிறாங்க. பட் ஒரே ஒரு தடவையாவது எஜாகுலேஷன் நடந்துருச்சு, அது குறிப்பாக உங்களோட ஓவுலேஷன் டைமில், உங்கள் மனைவியினுடைய ஓவுலேஷன் டைமில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது விந்தணுக்களை ஒரு தடவையாவது செலுத்துனீங்க அப்படின்னா உங்களோட இயற்கை கருத்தரிப்புக்கே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போது, மேலும் அவங்களுக்கு வந்து நர்வ் ஸ்ட்ரென்த்தனிங்கான மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும். ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணுறாங்க, அதுக்குள்ளரே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ரீசனுக்காக நிறைய ஆல்கஹால் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுவே ஒரு அடிக்ஷன் ஆகி டெய்லியுமே வந்து ஆல்கஹால் எடுக்கக்கூடிய நிலை, நம்ம சுறுசுறுப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அளவுக்கு அதிகமாக 10-15 டீ குடிக்கிறவங்க, அளவுக்கு அதிகமாக ஸ்மோக் பண்ணுறவங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள்னால அவங்களுக்கு நரம்புகள் வந்து வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டிலேட் எஜாகுலேஷன்லேருந்து அவங்க வெளியே வரணும் அல்லது எரெக்ஷன் நல்லபடியாக இருந்து இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அவங்களோட விந்தணுக்களை கர்ப்பப்பைக்குள்ளே செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய வழிமுறைகள் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கீகில் எக்ஸசைஸ். ஸோ கீகில் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது அடி வைத்து பகுதியில் இருக்கக்கூடிய மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எரெக்ஷன் அல்லது இன்டர்கோர்ஸ் டைமில் வந்து ஒரு நீடித்த டைம் கிடைக்கும் போது எஜாகுலேஷன் வந்து ப்ராப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் மெடிடேஷன் அண்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை பழகிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது செமன் வெளியே எடுத்து ஓ அல்லது வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில உடலுறவுகள் ஈடுபடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் மெத்தட், குழந்தை வேண்டான்னு சொல்லி வித்ட்ரா பண்ணும்போதும் அந்த மெமரியுமே வந்து அவங்களுக்கு உள்ளே வந்து செலுத்தாமல் பய உணர்வில் வெளியே செலுத்தி எப்போ குழந்தைக்காக முயற்சி பண்ணுமோ அப்போது ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து உள்ளே செலுத்தப்படாமல் குழந்தையின்மை ஏற்படுவதனால அது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் மெடிடேஷனில் தான் வந்து நம்ம மாற்ற முடியும். அதே போல் டெஸ்டாஸ்ட்ரான் கம்மியாக இருக்குது அப்படின்னா டெஸ்டாஸ்ட்ரானை அதிகரிக்கக்கூடிய ஃபைட்டோ டெஸ்டாஸ்ட்ரான், அதாவது பிளான்ட் பேஸ்ட் டெஸ்டாஸ்ட்ரான் வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போதும் சரி, அல்லது உணவுலேயே வந்து பார்த்திங்கன்னா எது இதெல்லாம் சாப்பிட்டா டெஸ்டாஸ்ட்ரான் அதிகரிக்குமோ அந்த மாதிரியான உணவுகளை கொடுத்து, நைட்ரஸ் ஆக்சைட் ரிச் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளும் ஹர்ப்ஸும் கொடுத்து ஆர்கானிக் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து
அதிகப்படுத்துவதன் மூலமாகவும், அதே போல் ஏழு உடற்தாதுக்கள் சாரம், சென்னீர், ஊன் கொழுப்பு, எலும்பு, மூளை, சுக்கிலம் இதெல்லாத்தையும் வந்து விருத்தி அடைகிறதுக்கான மருந்துகளும் கொடுத்து அவங்களுக்கு வந்து இந்த டிலேட் எஜாகுலேஷனோ அல்லது ப்ரீமெச்சூர் எஜாகுலேஷன் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை ஏற்படும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்க பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து ப்ராப்ளம் இருந்தால் கூட சமயத்தில் செமனாலிசிஸ் பண்ணும்போது கவுண்டிங்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும். அதாவது 120 மில்லியன்ஸ், 240 மில்லியன்ஸ், அதே போல் மொட்டிலிட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா 33%லாம் தாண்டி 60% வரைக்குமோ, அல்லது மார்ஃபாலஜிலையுமே வந்து பார்த்திங்கன்னா 70%. ஸோ இந்த மாதிரி ரொம்ப எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் அவங்களோட மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷனில் செமனில். பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம ப்ராப்பராக என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லி அவங்களுக்கு வந்து நான் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இயற்கை கருத்தரிப்புக்கு அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வந்து வழிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்து இயற்கையாக குழந்தை பேர் அடைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சிவன் வழி வந்த மிகச்சிறந்த சித்த மருத்துவம், சித்த மருத்துவம்.